டைமிங் ஆகுது பாத்தியா இவ்வளவு லேட் ஆவற சாரி பா நீ அப்பாவை சமாளிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சரி நேத்திக்கு ஷாப்பிங் போயிருந்தேன் புது Dress வாங்கிட்டேன் இது எனக்கு அழகு இல்ல இந்த தோடு கூட நேத்திக்கு தான் வாங்கினேன் இது கூட நீ ரெண்டு வயசு குறைச்சு காமிக்குது இல்ல ஆமா 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 சீ போ பா நீ அப்போ ஏப்பிதா என்ன புகழ்ந்துட்டே இருப்ப தோடா உன் கூட பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல பா எப்படி மாத்திரியும் வாட்சி ஓடுறது நின்னு மூணு நாள் ஆகுது அதான் பேட்டரிய மாத்தே சரி 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 அதை விட இன்னைக்கு என்னன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன உன் ஃபேவரட் மூவி ஸ்டார் அஜய் குமார் அஜய் குமார் என்னப்பா ஞாபகத்துக்கு வருது என்ன அவர் சினிமால நடிக்கிறத விட்டுட்டு ஏதோ சமூக சேவை செய்ய போறா நல்லா போச்சு அவர் நடிப்ப விடுறதே சமூக சேவை தானம்மா சரி நீர்மா சொல்ல வந்த என்ன நாள் நீங்க என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா சுத்தம் நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னியோட ஒரு வருஷம் ஆக போகுது நம்ம காதலிக்க நினைவு நாள் சொல்லு என்னது நான் ஒண்ணுலமா நம்ம பழகுனதெல்லாம் நினைச்சு பார்க்க நல்ல ஒரு நாள் அப்படினு சொல்றான் அதானே பண்ணேன் சரி நீ கொஞ்சம் ஸ்வீட் நியூஸ் சொல்லு பா என்ன நான் அப்பா போறேனா கல்யாணாத எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா அவருக்கே இந்த கல்யாணம் இல்லையா நடுவுல நீ எப்படி எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு அப்படி ஒரு பேசல ஆச்சரியமா இருக்கு எப்படி சம்மதிச்சாரு பெரிய டீல் விட்டு வச்சிருக்கேன் நீ நல்ல வேலையில இருக்க காய் நிறைய சம்பாதிக்கிறேன் மா யாரு கேட் இப்படி எல்லாம் பேசி வச்ச நீ வேலை நம்ம மளிகை கடையில கிடைக்குதா உனக்கு எனக்கு தெரியாதுப்பா சீக்கிரமா நல்ல வேலையா தேடிக்கோ இல்லைன்னா நம்ம கதர் போஸ் நான் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்றேன் எல்லா இன்டர்வியூ ஊத்திக்கிறேன் நான் என்ன பண்றது அப்ப எங்க தான் பிரச்சனை மேக்ஸ் தான் பிரச்சனை எனக்கு கணக்கு ரொம்ப தூரம் எல்லா இன்டர்வியூலயும் மேக்ஸ்லயே கேட்டு கேட்டு கிடைக்கிறான் நேத்தி கூட ஒரு வேலைக்கு அரே இன்டர்வியூ மா என்னாச்சு அங்க வந்து மேக்ஸ்ல கேள்வி கேட்ட மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லு அப்படினா ஓ 4 8 கேட்டான் 22 அப்படினா 22 ஆ 32 அப்படியா என்ன சிலபஸ் படிச்ச எல்லா சிலபஸ்லயும் 32 தான் அப்படியா ஆமா அதனால தான் அங்க அவ்வளவு கண்டு போயிட்டாரு தொடர்ந்து 4 டேபிள் சொல்லு அப்படினா சொல்ல வேண்டியதுதானே சொன்னே படிச்சனே டைனிங் டேபிள் டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயிங் டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள் சரி நீ வேணா இந்த மேக்ஸ் ப்ரொஃபசர் கிட்ட மேக்ஸ் கத்துக்கோயே விரல்விட்டு எழக்கூடிய சில கணித மேதைகள்ல அவரும் ஒருத்தர் விரல்விட்டு கணித மேதையா அவர் இன்னுமா விரல்விட்டு எண்ணிட்டு அப்புறம் கணித மேதைங்கிற இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம கல்யாணத்துக்கு நடக்காது நிஜ மொத்தம் சொல்றியோ அப்புறம் மாத்தி பேசக்கூடாது முக்கியமான விஷயம் இருக்கு எங்க அப்பா கிட்ட எங்க அப்பாக்கு ஒரு சாமியார தெரியும் அவர் எங்க ஃபேமிலி சாமியார் மாதிரி அவர் பேரு சத்யானந்தா அவர் சொன்னாதான் வந்து கல்யாணம் நடக்குமா ஏமா இந்த ஃபேமிலி டாக்டர் தெரியும் அது என்னமா அந்த ஃபேமிலி சாமியார் எங்க ஃபேமிலில எந்த டிசிஷன் எடுக்கறதா இருந்தாலும் எங்க அப்பா அந்த நாள் கேட்டா செய்வார் சரியான சொல்லா சரி அப்பா போய் தர கூட வேண்டிய சொல்லா அப்படிங்கற நான் அப்பா சொல்லல சாமியார சொன்னேன் ஓ சரி இந்த சாமியார் மேட்டர் நம்ம ஒத்து வராது அலர்ஜி ஆச்சே அலர்ஜி அலர்ஜியோ நாளைக்கு காலையில 9 மணிக்கு அப்பா அந்த சாமியார வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு நீயும் வீட்டுக்கு வரணுமா அவங்க கிட்ட அம்மா அரவிந்த் வேற என்னமா குறச்ச நல்ல தெரியல உங்களுக்கு ஐயோ சரி போதும் நாளைக்கு காலையில 9 மணி பி ரெடி பி ரெடியா காலையில 9 மணிக்கு வந்து வீட்ல வாட் ஓபன் பண்ணா உங்க அக்கா ஓகேவா ஐயோ நான் ரெடியா இருன்னு சொன்னேன் சரி சரி வீட்ல ஒண்ணே தான் ஞாபகத்துக்கு வருது நம்ம பார் போக டைம் ஆச்சா உன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்ல ரீல் விட்டு வச்சிருக்கேன் ஐயோ என்னன்ன நீ தம் அடிக்க மாட்டே தண்ணி அடிக்க மாட்டே யார கேட்ட நீ இதெல்லாம் அடி போடுற தேவையா நீரோ ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆ இல்ல ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்பா அரவிந்த் கூட இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்கப்பா வரட்டுமா பேசி பாப்போம் டைம் ஆச்சே இன்னும் காலம் வந்துருவாப்பா
கதை சார். வாங்க, யார் நீங்க? அப்பா, இதான் அரவிந்த். நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். ஓ, வாங்க வாங்க. என்னவோ சிந்தி பொண்ணு மனசை மாத்திட்டீங்க. கல்யாணம் முடிச்சு இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, என்ன பண்றது? சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையில நடந்து பாருங்க. அதனால இப்படி வந்துச்சு. கரெக்டா சொன்னீங்க. அம்மா என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து வந்து பா, அவர் ஜர்னலிசம்க்கு படிச்சிருக்காரு. பெரிய உடம்புக்கு நீங்க ரொம்ப பஞ்சூல நந்தினி கிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கான். எப்படி ஆபீஸ்க்கு எல்லாம் கரெக்ட்டா வந்து போயிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க, கதல 6 மணிக்கு எல்லாம் எந்திருச்சு 7 மணிக்கு எல்லாம் குளிச்சு ரெடி ஆகி 9 மணி ஆபீஸ்க்கு தான் 8:30 க்கு போறணும் தான் சார். அப்படி மாட்டீங்க. ஏ, டிராஃபிக் ஜாம்ல ஏதாவது மாட்டிப்பீங்களா என்ன? வேலை கச்சதன. என்னது? அது ஒண்ணுமே இல்ல. அவர் எதிர்ப்பு பார்த்த மாதிரி கரெக்ட்லன்னு சொல்ல வராரு. ரொம்ப நெக்ஸ்ட் தப்பு. சரி சரி சரி, நான் சொல்றேன், டீடைலா சொல்றேன். ஒண்ணு இல்லங்க, எனக்கு சீனியர் ரிப்போர்ட் ஆகணும் சார். ஆனா பாருங்க, கிடைச்சது நம்ம ஒரு மேனேஜர் போஸ்ட். அதான் சீக்கிரம் சொல்லிட்டு இருக்கேன். மேனேஜரா? எந்த கம்பெனில? மாத்திரனா? நீங்க உங்களுக்கு அந்த கேஎன்கே நியூஸ் ஏஜென்சி தெரியுமா? தெரியும். அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. எம்டி லெவல்ல தெரியுமா? சரிங்க. அது பக்கத்துல இந்த ஆர்என்ஆர் நியூஸ் ஏஜென்சி. இல்ல, தெரியாது. தெரியாது. நான் அங்க தான் நிச்சயம் வர்க் பண்றேன். சார், நீங்க என்ன பண்றீங்க? நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன்ப்பா. எனக்கு பிசினஸ் தான் எல்லாமே. கொண்டாடி மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவு அடிவாச்சிருக்கேன்ப்பா. என்னைக்கு என் பேரு பத்திரிகை வந்துச்சோ அன்னைக்கே வார்த்தை மாறி போச்சுப்பா. ஏதோ ஒரு பத்திரிகையில உங்களை பிசினஸ பத்தி ஏதாவது தாறுமாறா எழுதிட்டாங்களா? நான் என் கல்யாண பத்திரிகை சொல்லுவேன். இப்படியா? இப்படி என்ன சொல்றீங்க? சரிமா, அம்மா அம்மா கிட்ட சொல்லுமா? நீ சொல்லுமா. நடுவுல நாங்க நிக்க விரும்பல. ஆனா எங்க சுவாமி சத்யானந்தா உங்க ரெண்டு பேருக்கு சம்மதம் சொன்னாதான் உங்களுக்கு கல்யாணம். ஆமாங்க, இதெல்லாம் நந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஓகே சொன்னாங்க. ஆமாம், சொல்லியிருக்காங்க. அவர் கூட வர நேரம் ஆச்சு. ஆமாம், வர நேரம் ஆச்சு. என்ன இன்னும் வரல? வந்துடுவார், வந்துடுவார்.